ஆனால் இந்த ரெண்டு கட்சிகளும் மாறி மாறி இன்றைக்கு தமிழகத்தை ஆண்டு சின்னாபின்னப்படுத்தி விட்டார்கள். 4 வயது குழந்தை அதற்கு குடிக்க கொடுக்கின்ற அளவிற்கு இன்றைக்கு நிலைமை விபரீதமாக போய்கொண்டிருக்கிறது. ஆக இதையெல்லாம் மாற்றக்கூடிய திமுககாரர்கள் கலைஞரோ அல்லது அதிமுகவர்கள் ஜெயலலிதாவோ நாங்கள் மதுக்கடையை மூடுவோம், ஒரு துளி சாராயம் கூட இல்லாமல் நாங்கள் செய்வோம் என்று அந்த கட்சியினர் அந்த தலைவர்கள் சொல்லுவார்களா? சொல்ல முடியாது. ஆனாலே நாங்கள் சொல்லுகிறோம், மக்களுடைய வாக்குகளை பெண்களுடைய வாக்குகளை கவருவதற்காக நாங்கள் சொல்லவில்லை. இதை 30 ஆண்டு காலமாக நான் சொல்லி வருகிறேன். 30 ஆண்டு காலமாக நான் போராடி வருகிறேன். மது இல்லாத தமிழகம் வேண்டும் என்று நான் போராடி வருகின்றேன். ஒரு இளைஞன் புகைப்பிடிக்கும் போது அன்புமணி ராமதாஸ், ஐயோ இவன் புற்றுநோயால் இறப்பானோ அல்லது வேறு நோயால் இறப்பானோ என்று அவர் கவலைப்படுகிறார். ஒரு இளைஞன் குடிக்கும் போது ஐயோ இவனுடைய குடும்பம் பாழாகிவிடுமே, சமூகம் பாழாகிவிடுமே என்று இந்த ராமதாஸ் கவலைப்படுகிறான். ஆக இது போன்ற இவர்களால் கவலைப்பட முடியுமா? தமிழ்நாட்டில் இருக்கின்ற இந்த 2 கட்சிகளால் கவலைப்பட முடியுமா? அதனாலே மக்களே, மாற்றத்தை விரும்புங்கள், மாற்றத்தை நோக்கி செல்லுங்கள். முன்னேற்றத்தை அன்புமணி ராமதாஸ் தருவார். மக்கள் நீங்கள் மாற்றத்தை விரும்ப வேண்டும். எல்லா நிலையிலும் தமிழகம் காமராசர் ஆண்டபோது இருந்த அந்த பொற்கால ஆட்சியை மீண்டும் நாங்கள் கொடுப்போம் என்று கூறி